தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தலைமையில் நடத்தியிருக்காங்க இதில் சென்னையை தவிர தொற்று அதிகம் பாதித்த எழுநூற்றி அறுபத்தி ஐந்து இடங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பேர்கிட்ட ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு இதில் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் அதாவது இருபத்தி மூணு சதவீதம் பேருக்கு மட்டுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கும் குறைந்தபட்சமாக நாகை மாவட்டத்தில் ஒன்பது சதவீதத்தினருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு போன வருஷம் நடந்த முதல் ஆய்வில் நோய் எதிர்ப்பு சக்தி முப்பத்தி ஓரு சதவீதம் அதிகரிச்சிருந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்ட பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி இருபத்தி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இதே போல சமீபத்தில் பிரிட்டன்லேயும் டெல்டா வகை வைரஸ்கள் அதிகமாக பரவிட்டு இருக்கு இந்த வகை வைரஸ்கள் அதிகமான உயிரிழப்புகளையும் ஏற்படுத்திருக்கு இது தொடர்பாக பிரிட்டன் ஹெல்த் மினிஸ்டர் மார்ட் ஹான்ஹாக் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருனா பிரிட்டனில் கொரோனா தொற்று சமீபத்தில் அதிகரிக்கிறதுக்கு டெல்டா வகை வைரஸ் பரவுனது தான் காரணம் இது மற்ற வைரஸுகளை விட நாற்பது சதவீதம் அதிக வீரியத்தோடு பரவக்கூடியது அதனால் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தளர்வுகளை அறிவிக்கிறதா இருந்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கு டெல்டா வகை வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க ஒரு டோஸ் தடுப்பூசி கூட செலுத்திக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஊர்ல சின்ன சின்ன தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தடுப்பூசி அப்படிங்கிறது போர் வீரர்களுடைய கவச உடை போலதான் ஆனால் கவச உடை மட்டுமே உயிரை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட முடியாது அதே தான் தடுப்பூசி அப்படிங்கிறது ஆஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான லைசன்ஸ் கிடையாது அது ஒரு வகை பாதுகாப்பு மட்டும்தான் அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி இனி எத்தனை அலைகள் வரப்போகுதோ தெரியல